நீ காதல்ல தர மாட்டா, உனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கறத விட நானே லவ் பண்ணலாம் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுங்கடா, நீ எல்லாம் கொஞ்சம் வளரணும்டா. கை காலு தொட எல்லாம் வட வட நடுங்குது, சொன்னா புரிய மாட்டேங்குது உனக்கெல்லாம். உனக்காகவே ஒரு டானிக் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம பேட்ட தயாரிப்பு. அப்ப ரேட் ஏத்தி பண்ணுங்களே, சாப்பிட்டு பாரு, அப்புறம் தானா வரும் வீரம். இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல சிந்தனையை தூண்டி விடுறதுக்கு தானடா உன்ன நான் துணக்கி வச்சிருக்கேன். நீ பெரிய குடியாரனா இருப்பு போல் இருக்கடா, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அங்கேயே நில், உனக்கு அழகு அவ்வளவுதான். தலைவன் போறதுக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது, உனக்கு லிமிட்டு இதுதான். யாராவது வந்தா குரல் கொடு. யோ, என்ன காவல் காரணம் போட்டுட்டியா? கரடி தூங்குற நேரத்துல கோழி அது திருடன. ஆமாண்டி, உண்மையில கோழி திருடன் வந்திருக்கா? நீ கதை சாப்பா போட்டுக்க, நான் அவனை போய் ஒரு நிமிஷத்துல குடிச்சுட்டு வந்தேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எல்லாம் நீ கொடுத்ததுதான். என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? வரும்போது வாண்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் அதிகமா குடிச்சுட்டேன். நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. சமயம் பார்த்து நீ கழுத்தறுப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா போடா. நான் போக மாட்டேன், பூஜை பார்த்துட்டு. இது நீ பாக்குற பூஜை இல்லடா கண்ணா. ரஞ்சிதா, பூஜை ரூமுக்கு போறதுக்கு முத முதன்னு வலது கால் எடுத்து வச்சு போமா. எங்க ஊர்ல எல்லாம் அதாம்மா வலது காலு. என்ன சுருக்க போடுறேன்? ரஞ்சிதா, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். உக்க எல்லாம் தூக்கிட்டு எதிரியா எதிரியா எதிரியா? அங்க சொல்ல, நீ யாரையா? நான் யாருங்கிறத அப்பன் சொல்றேன். முதல்ல ஏகாம்பரம் இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். எங்க அவன்? அவன் வேற மரியாதை எல்லாம் பேச. அவர் பெரிய டாக்டர்யா. எவன் சொன்னது டாக்டர்? அவன் என் மருமகன். பொண்ண கட்டிக்கிற முடியாதுன்னு ஓடியாந்த டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி அவளை பிடிச்ச கையில கொடுங்க. பேட்டி இங்க இப்படி பண்ணிட்டு அவரை ஒண்ணு செய்யாரு, அவரை எப்படி
தாலி கட்டுக. எப்ப கட்டுன? இப்பதான் பாரு பச்சை நேரம் வரம் அப்படியே இருப்ப. என்னடா ஆளுக்கு ஒரு அருவா மணி தூக்கிட்டு அலையிறீங்க? பூஜை வந்த பூஜை வந்தேன்னு எங்க அத்தை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிக்கலாம். துரோகி நல்ல கனவை கருதி அறிவு இருக்கடா உனக்கு அறிவு உங்ககிட்ட எங்க வந்த நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்காக நாட்டுல முக்கியமா மனுஷ தன்மை வேணும்டா உனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தயிர் விட போறாது போடா போய் சொல்லு இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டா மூஞ்சில காரி துப்பி இருப்பான் போடுறது நாட்டுல யாருக்கிட்ட எதுவும் பேச முடியல சிஷ்யன் குருவ மிரட்டான் கால் அப்படி ஆகி போச்சு இது ஒத்து வராது இவன் சீட்டை கிழிச்சிட வேண்டியதுதான் இரு பந்து கிழிக்கிறான் யார் அது பார்க்க வந்தது வணக்கம் சார் நான் தான் சார் பார்க்க வந்தேன் நீ தானா ஒன்றரை அடி உடம்பு இதுக்குள்ள என்னப்பா தகராறு எனக்கு ஒண்ணும் இல்ல சார் இதுதான் எங்க அத்தை ஐயோ பாவம் அத்தைக்கு என்ன அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார் ஒண்ணும் இல்லையா விடு இதுதான் எங்க அத்தை பொண்ணு பொண்ணா இதுதான் பொண்ணா பாக்கணுமா பாக்குறேன் நான் தான் மனோதத்துவ மாமேதை வைத்திய திலகம் டாக்டர் ஏகாம்பரம் ஏட்டு ஈசன் வணக்கம் பாப்பா தம்பி பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா கொஞ்சம் மூல போல இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல அழைச்சிட்டு போயிடு டாக்டர் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் யோ நான் யார் தெரியுமில்ல டாக்டர் ஏகாம்பரம் ஏட்டு சார் சொன்னா சொன்னதா முடியாதுனா முடியாதுதான் டாக்டர் சார் ஒரு செகண்ட் வரையில தனியா பேசணுமா பேசலாமே டாக்டர் சார் எங்க அச்சா மகன் இல்லாச்சி வாழ்க்கையில் நான் விதவாயிருவேன் அவர் புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு மறுத்தீங்க சாரி நீங்க முதல்ல அங்க சொல்லுங்க உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்ப நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும் பாப்பா உள்ள அனுப்புங்க டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன் அனுப்புறேன் ஆண்டவா முருகா உனக்கு உள்ள என்ன வேலை பட வழியா ஆம்பளை அந்த வெளியே போக சொல்ற பொம்பளை அந்த உள்ள வர சொல்ற இதை அனுப்ப நானா மாட்டேங்கிறேன் இத வெளிய அனுப்புனா இத்த சோட்ட தூக்கி வச்சு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் கத்திய ஓட்டுவான் ஓ அவன் கூட லைன் உட்காரு அம்மா தாயே என்ன காப்பாத்துவா என்ன யாரு கதை முடிஞ்சு கால விடுற நாட்டுல ரொம்பவே இந்த மாதிரி தப்பு பண்றான் ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது என் மன்னிச்சிருமா நான் உண்மையான டாக்டர் இல்ல நீ என்ன மன்னிச்சு நான் உண்மையான பைத்தியம் இல்ல ஐயா நீங்க டாக்டர் போட முடிச்சு ஐயா ஊர்ல ஏமாத்துவீங்க அது ஒரு பெரிய சோக கதை என்ன கட்டாரி கருப்பேன்னு எனக்கு ஒரு நாய் மாமன் இருக்கிறான் தாய் மாமன் அவன் மீந்த லட்சுமியை விடப்படாது ஓ ராஜா ஓ கணக்குள்ள என்னப்பா உன்னை தேடி தேடி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு போ மாசா மாசம் அஞ்சாம் தேதி ஆனா உங்க அப்பா கொடுக்கற 200 ரூபாய் வாங்கி மயில போட்டுக்கிட்டு யோ முன்னாடி வந்து நந்தி மாறி நிக்கிறேன்ல இந்த அஞ்சாம் தேதி எனக்காக ஹாஸ்டல்ல வெயிட் பண்ண கூடாதுங்களோ வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன் இன்னைக்கு பாத்து காட்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமா காட்சி படம் ஏ படம் அந்த படம் சுத்து கொடுத்து வச்சவன் சரி வாங்க ஹாஸ்டல்ல சாப்பிட்டு போறோம் ஐயோ எனக்கு வேணாம் சாமி நான் வழக்கமா சாப்பிடற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன் நீ போ ஆமா வர்ற தடவை எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு நான் உங்க கூட தான் சாப்பிட போறேன் வந்து சாப்பிடு ஒரு தடவை சாப்பிட்டே விடாது சரி வாங்க சைக்கிள் வாங்க சாமி ஐயா வணக்கம் வாங்க 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 சௌரியமா சௌவிக்க மாதிரி தம்பி யாரு அரே எங்க ஓனர் பையன் ஐயா இங்க தங்கி படிக்கிறான்னு சொல்லல தம்பி நான் சொன்னேன் தி கிரேட் மாடசாமி ஹோட்டல் ஏதோ 4 பேருக்கு சமைச்சு போட்டு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒண்ணு பெரிய ஹோட்டல் இல்லீங்க ஐயோ உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வியாதி எல்லாம் பறந்துருமே தம்பி ஹாஸ்டல்ல நினைச்சு வெத்தப்படாத வேணுங்கிறத வச்சு தேவி அம்மா சீரோடி
மாமா சீக்கிரம் மாமா உங்க பாப்பாடு போடு போடு நல்லா கவனிமா என்னமா சௌரியமா கூட்ட பட்டு ஊறுகாய வெச்சு சோத்தை தட்டு நான் அங்க தம்பிய கவனி ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ வண்டர்ஃபுல் சாம்பார் சாம்பார் இந்தாமா சாம்பாரை எங்க ஊத்துற நீ கோத்துல ஊத்து ராஜா காப்பாட்டுல உட்கார்ந்தா நல்லா ரசிச்சு சாப்பிடு ராத்திரில ஏ சினிமா பார்த்துட்டு இங்க வந்து புத்திய செதற விடாத நினைக்கிறீங்க நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் நீ சோத்த வெட்டு மங்களம் உண்டாகட்டும் அம்மா கொஞ்சம் பொரியல் கொண்டாமா இன்னும் கொஞ்சம் போடு நினைக்கிறேன் சமையல் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கிட்டே அப்புறம் என்னயா இந்த 5 ரூபா வணக்கம் வணக்கம் சொல்லவா வரபடி கண்ணு முகத்துலதான் இருக்கு முன்னாடி பார்த்துவா இல்ல முதுகு பக்கம் திரும்பிடும் என்ன என் கை வருஷம் அந்த மாதிரி தெரியாம எடுத்ததுக்கு என்ன சார் இப்படி முறைக்க அண்ணன் பேச்சுக்கு பதிலா பேசுறேன் சப்போட்டா அண்ணன் யாரு ஆப்பிரிக்கா இறக்குமதியா கிண்டலா இழுத்து புடிச்சா எலும்பு என்னன்னு கேட்கும் நொறுக்கிடுவேன் தம்பி இவங்கள பார்த்தா பெரிய மனுஷ மாதிரி இருக்கு என்னத்துக்கு இவங்க கிட்ட தகராறு வா போலாம் பாரசாமி ஆமா காளி ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற வட்டிய கேட்டா அதுக்கும் வழி இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஏப்போக்கலாம் அப்படி சொன்னார் என் தலையை அடகு வச்சாவது கடன் தீர்த்துறேன் உனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் பைசா விடாம கணக்கு எழுதி வச்சிருக்கேன் நானும் ஒரு கணக்கோட தான் இவ்வளவு பணத்தையும் கடனா கொடுத்துருக்கேன் ஏய் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க மாத்தளத்துல வந்து ஒரே அடியா உட்கார்ந்துக்கிட்டேன் நிறைய நிலையை வீட்டுக்கு நான் வர மாட்டேன் என்ன தைரியம் எனக்கு வருமானா வந்து வாசிக்க என்ன 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 உறஞ்சு போச்சு என்ன உன்னை கட்டிக்கிட்டு என் பொண்ணுக்கு என்ன நிறைஞ்சதுன்னு கேக்குறேன் எப்படி நிறைய ஒரு மாசமாவது அவளையும் என்னையும் சேர்ந்து வாழ விட்டுருக்கியா நீ இதமா பதமா வச்சிருந்தா நான் ஏன் அவளை கூட்டிக்கிட்டு வரப்போறேன் நீதான் அவளை உதச்சி அடிச்சு விரட்டி விட்டீங்க புருஷன்னா பொண்டாட்டியா அடிக்கத்தான் செய்வேன் உலகத்துல இல்லாத நான் செஞ்சு விட்டேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் புருஷனே அடிச்சு துரத்துன பொம்பளையாச்சே நீ என் பொண்ணுக்கு தான் அந்த தைரியம் இல்லாம போயிடுச்சு என்னது நீயே உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என்னை அடிச்சு துரத்து சொல்ல போட்டிருக்க அப்படித்தான் சொல்லி கொடுப்பேன் என் பொண்ணோட அருமை உனக்கு என்ன தெரியும் குரங்கு கையில பூமாலைய குடுக்கிற மாதிரி என் பொண்ண பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு அந்த காலம் மலையாளி போச்சு அங்க பாரு குரங்கு ஆபரேஷன் இல்லாம நான் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா எத்தனையோ இருக்கு கைவசம் இதோ
ஒட்டகத்தை பசுமாக்கி இதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஒருத்தம்ல தண்ணீர முழுசா இதை கலந்து வெளியே உட்காந்து யோசனை பண்ணாம அடி கிஜு கிஜுன்னு நீ வளர்ந்துருவ. என்ன பசுமா? ஒட்டக பசுமா. ஒட்டக பசுமா. ஒட்டக பசுமா சாப்பிட்டா வளர்ந்துருவேன். வளர்ந்துருவேன். சாப்பிட்டு வந்த உடனே தாலி கட்டுறப்பா. தாலி இடுப்புலதான் கட்ட போற நீ. டார்லி சீக்கிரமா இந்த செயின் தாலியா மாற போகுது. என்னது உள்ள உள்ள தண்ணிக்கு வெளியே இருக்குது? நான் இல்லாம எதுவும் ஒழுங்கா நடக்காது. டேய் பையா, குடிக்கிறதுக்கு கிள்ளன ஒட்டமா தண்ணி வந்தா? ஆமா, என்னமோ பெரிய வேலை செஞ்சு ஆழ்த்து போன மாதிரி துட்டு குடுக்க துப்பு இல்ல. இவருக்கு தண்ணி வர அங்கடா பாக்குறேன். நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்ல. என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போகுமா? போலாமா? இறங்கு. வயிற்றுக்குள்ள எவனோ புல் ரவுசர் ஓட்டுறான். வெளியாதுக்கு நேரம் இந்த நேரத்தை விட்டுட்டு போறியா?